தருமபுரி பகுதியைச் சேர்ந்த கணினி பொறியியல் பட்டதாரி சாய்குமார் இயற்கையான முறையில் தயாரிக்கப்படும் நாப்கின் பயன்பாடுகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். பல்வேறு வேதிப்பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் சானிட்டரி நாப்கின்களை பயன்படுத்துவதால் பெண்களுக்கு நீர்க்கட்டி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படுவதாக ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் அதுபோன்ற நாப்கின்கள் தயாரிக்க பயன்படும் பொருட்கள் எளிதில் மக்காமல் சுற்றுச்சூழலை பாதிப்பதாகவும் அமைகின்றன. இந்த தகவல்களை அறிந்த சாய்குமார் இயற்கை முறையில் மூலிகை அடங்கிய நாப்கின் தயாரித்து பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்று உறுதியுடன் செயல்பட்டுள்ளார். இதற்காக மத்திய அரசின் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தின் கீழ் தொழில் மையம் மூலம் கடன் உதவிகளை அவர் பெற்றார். தனது வீட்டின் மேலுள்ள அறையில் 5க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் இந்த மூலிகை நாப்கின் தயாரிக்கும் தொழிலில் அவர் ஈடுபட்டு வருகிறார். பெரிய அளவில் லாப நோக்கமின்றி சேவை மனப்பான்மையுடன் இந்த தொழிலை செய்து வருவதாக தெரிவிக்கிறார் சாய்குமார். இயற்கையான முறையில் சானிடரி நாப்கின்ஸ் பதிலாக ஹெர்பல் நாப்கின்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டுருக்கோம் சார். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் தான் வருது. முக்கியமாக பிசிஓடி நீர்க்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பெண்கள் இப்போ 70% பெண்களுக்கு வந்து நீர்க்கட்டி அப்படின்ற ஒரு இது வந்து கண்டிப்பாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த கமர்ஷியல் நாப்கின்ஸ் எல்லாமே ஒரு நாள் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறதுனால வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்றதுக்காக கிளாத்லேயே பண்ணிகிட்ருக்கோம் சார். அதாவது அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளாத்லேயே வந்து பயோடிக்ரேடபிள் லீக்கேஜ் ப்ரூஃபோடு நம்ம வந்து காட்டன் கிளாத்து சர்ஜிக்கல் காட்டன் உள்ளே வந்து 7 types ஆஃப் ஹெர்பல்ஸ் போடுவோம் சார். கணினி துறையில் பொறியியல் படிப்பை முடித்துவிட்டு பன்னாட்டு நிறுவனங்களில் பணிக்கு செல்லும் இன்றைய இளைஞர்கள் மத்தியில் பெண்கள் நலனில் அக்கறை கொண்டு செயல்படும் இளைஞர் சாய்குமாரை பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகின்றனர்.